வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு முதலாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் காலங்கள் காலங்கள்னால் என்னென்னா சீசன்ஸ் சீசன்ஸ்னால் இப்போ மழைக்காலம் வெயில் காலம் அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க இலையுதிர் காலம் குளிர்காலம் இந்த மாதிரி காலங்கள் நிறைய சொல்கிறாங்க அதை பற்றி தான் உங்களுடைய புத்தகத்தில் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க பக்கம் நாற்பத்தி ஐந்து எடுத்துக்கோங்க இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பருவங்களை என்ன பண்ணணுமா இந்த படங்களோட நம்ம என்ன பண்ணணும் இணைத்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க முதல் கொடுக்கப்பட்டிருக்க இந்த பருவம் பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக பருவங்கள் கொடுத்துருக்காங்க இங்கே பருவங்களுக்கு ஏற்ற அந்த பொருட்களை கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ இங்கே ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் பருவங்கள் அப்படின்னும் போது இங்கே கோடைக்காலம் அதாவது நல்ல வெயில் காலம் சொல்கிறாங்களே ஏப்ரல் மேலெலாம் வெயில் கொளுத்தும் இல்லையா அந்த காலத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது ஃபேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம தலைக்கு தொப்பி இல்லையா அதுக்கப்புறம் ஐஸ் இதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லை ஏன்னா ரொம்பவும் சூடாக இருந்தால் நம்மளால் தாங்க முடியாது இல்லையா அப்போ இந்த முதல் படத்தை இதோடு கொண்டு வந்து அப்படியே இணைச்சிக்கோங்க மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு சிங்கிள் கோடு தான் போடணும் சரிங்களா போட்டுட்டிங்களா அடுத்தபடியாக பாருங்கள் இங்கே மழைக்காலம் இப்போ நமக்கு என்ன பெஞ்சிகிட்ருக்கு மழை இருக்கு இல்லையா இந்த மழை பருவத்தில் இந்த மழைக்காலங்களில் நம்ம வெளியில் போகும்பொழுது இதெல்லாம் கொண்டு போவோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரியான கம்பூட்ஸ் கொண்டு போவோம் அதுக்கப்புறம் ஜெ ஜெர்கின் போட்டு போவோம் இல்லைன்னா கோட்ஸ் போட்டு போவோம் இல்லையா அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அம்பிரல்லாம் கொண்டு போவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான மழை காலத்தில் நம்ம பொ பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க அந்த இரண்டாவது படத்தை கொண்டு போய் இதோடு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு கோடு தான் போடணும் அடுத்தபடியாக பனிக்காலம் அடுத்து நமக்கு மழை முடிஞ்சு வரப்போகிற காலம் எதுன்னு பார்த்திங்கன்னா தான் இல்லையா அந்த குளிர் காலத்தில் பனிக்காலம்னு சொல்லக்கூடிய அந்த குளிர்காலம் வர மாதம்லாம் எப்படி இருக்கும் நம்ம வாயிலேருந்து புகை வர அளவுக்கு கடும் குளிர் நிலவும் இல்லையா அந்த காலத்தில் நம்ம எந்த மாதிரியான பொருட்களெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு கதகதப்பாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வெட்டர் மஃப்லர் ஹேண்ட் க்ளவுஸ் இல்லையா அதுக்கப்புறம் தலையில் போடக்கூடிய அந்த எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த மூன்றாவது படத்தை கொண்டு போய் இந்த முதல் படத்தோடு கொண்டு போய் நினச்சிக்கோங்க நினச்சிட்டிங்களா சரிமானவர்களே உங்களுக்கு இந்த பருவங்கள் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காலங்களுக்கு ஏற்றபடி எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சுருக்கும் உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் நாற்பத்தி ஐந்தில் இதை குறிச்சுக்கோங்க நன்றி மாணவர்களே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்